சாப்பிடுவா. இன்னைக்கு நாம என்ன பண்ண போறோம்? ஃபிஷ் பார்பிக்யூ பண்ண போறோம். வாங்க எப்படி ஃபிஷ் பார்பிக்யூ பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து முழு மீனோட இருக்கு. அத்தனை நாட்ல ஃப்ரை ஆயி நல்ல டேஸ்டா மீனோட ரெடி ஆயிடு. டை டை. வாங்க எப்படி இத கட் பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஃபிஷ்க்குன ஒரு கட்டி வெச்ச நல்லா இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஓரத்துல ஃபென்ஸ் இருக்குல்ல, அதை ஈஸியா நம்ம இந்த கட்டிக்கோல் பயன்படுத்தி இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கண்ணுக்கு இந்த இடத்துல ஒரு விங்ஸ் நீட்டிட்டுக்கோ. அந்த பக்கமும் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு நம்ம பின்பக்கம் பார்த்தோம்னா இந்த இங்கே வந்து இங்கே வந்து மீனோட விங்ஸ் இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சோண்டு மீனோட விங்ஸ் இருக்கும். அப்புறம் நம்ம இந்த மாதிரி அதையும் கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்புறம் நம்ம இந்த மாதிரி இந்த சைட்லேயும் ஒரு பால் வச்சிருக்கோம். இந்த பாருங்க, இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி வச்சிடலாம். நம்ம ரெண்டு பக்கமே நம்ம அந்த மாதிரி பண்ணிக்கணும். டெய்ல இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிட்டாச்சு. வாய்க்கிட்ட இருக்குல்ல, நம்ம என்ன பண்ணணும்னா கீழே பெற்று வாய்க்கிட்ட இந்த மாதிரி இருக்குல்ல, அதை கட் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி தேவையில்லாததான் இருக்கும், அதெல்லாம் எடுத்து வெளியே போட்டுடலாம். இந்த மாதிரி கீழே தேவையில்லாததான் இருக்கும், அதெல்லாம் எடுத்து தூக்கி போட்டுடலாம். உள்ளக்க வேஸ்ட் எல்லாம் தூக்கி போட்டாச்சு. இப்போ நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். நம்மளோட ஃப்ரெஷ்ஷாக இன்னும் வாஷ் பண்ண போகிறோம். அவங்க நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா நம்ம மீனை தேய்ச்சி தேய்ச்சி நல்லா அழுத்தி தேய்ச்சி வச்சுட்டு இந்த மீனை நல்லா கழுவிட்டு இருக்கோம். அந்த மீன்களை மேலே செடுங்கள் இருக்கும். அப்போனா இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும். அந்த செருகெல்லாம் இந்த மீன்ல எல்லாம் அதனால நாங்கள் காட்டல. இந்த மாதிரி மசாலா போடுறதுக்காக கொஞ்சோண்டு இந்த மாதிரி அழுத்த கொடுக்கணும். அப்புறம் இந்த மாதிரி உள்ள போட மாதிரி காமிக்கணும். இந்த மாதிரி எடுக்கணும். எல்லாத்துலேயும் பண்ணணும். இந்த மாதிரி ரெண்டு சைடும் நல்லா கட் பண்ணியாச்சு. அதனால உள்ள நல்லா மசாலா போகும். இப்போ நாங்கள் எப்படி மசாலா பண்ணுறதுன்னு பார்த்தலாம். வாங்க இப்போ நம்ம வந்து மசாலா பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். வாங்க, இதுக்கு நம்ம ஒரு கதாயில தனியா போட்டுக்கலாம். வெறுமே தனியா போடணும். மிளகு, சோம்பு, சீரகம், காஞ்ச மிளகாய், பட்டை, லவங்கம், பிரியாணி எண்ணெய் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நல்லா இதை வடுப்பட்டுச்சு. இப்போ நம்ம ஆற வச்சுக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் மாற்றி பவுடர் பண்ணிக்கலாம். இந்த மூடி இருக்குல்ல, இந்த மூடி வச்சு நல்ல வாசனையா வதக்குற மசாலா ரெடி. இப்ப நம்ம ஃபிஷ்ஷும் நல்லா இந்த மாதிரி நல்லா வாசனையா இருக்கும். கத்தியான தயிர் கொஞ்சம் ஊட்டிக்கணும். அப்புறம் இந்த கொஞ்சோண்டு சில்லி பவுடர் இருக்குல்ல,
அது ஒரு ஸ்பூன் அது கொஞ்சோண்டு உப்பு இந்த உப்பு அப்புறம் கொஞ்சோண்டு பவுடர் பண்ணு அரைச்சிருக்கிறது கொஞ்சோண்டு போட்டு அப்புறம் ஒரு டீஸ்பூன் ஆயில் இஞ்சி பேஸ்ட் போட்டுட்டு கடலை மாவு கொஞ்சோண்டு இப்போ நம்ம எல்லாத்தையும் கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த வாசனை செட்டிநாடுறதுக்குள்ள மீன் அந்த மாதிரி வாசனையாக இருக்கு அந்த பவுடர் அரைச்சி போட்டுனாலும் நம்மளுக்கு இந்த மாதிரி வாசனை தடுது இது வந்து நம்ம இந்த மாதிரி உள்ள போட்டு நம்ம மேலெல்லாம் மசாலா தடவுக்கு போது இந்த மாதிரி நம்ம உடுத்தி உடுத்தி அந்த மசாலா போ இந்த மசாலா இந்த மாதிரி நல்லா மேலே தடவி விட்டதெல்லாம் வைக்க வாழையில கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம் கொரோனா சீசன்ஸ்க்காக நம்ம வீட்டில் பிளேட் யூஸ் பண்ணாமல் வால் அலைய வச்சு நம்ம பேட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் மீன் இப்படி வாழையில இருக்குல்ல இந்த மாதிரி மூடி வச்சு இப்போ நம்ம மேலே வச்சுக்கலாம் வீட்டில் செங்கல் இருந்தால் இந்த மாதிரி ரெண்டு 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 பகுதிக்கு வச்சுட்டு அப்புறம் நம்ம குச்சி வச்சு கம்பி கம்மி கம்மி அந்த கம்மியை வச்சு இந்த மாதிரி நாம் சுற்றிக்கலாம் இந்த மாதிரி வச்சு நல்லா திருப்பி விட்டுக்கலாம் பார்பிக்யூ ஃபிஷ் வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்கு இந்த ஒரு டைப்பு பார்பிக்யூ குச்சிய வச்சு நம்ம வெறுமே அப்படியே பண்ணுறது இது பண்ணுறது இது பார்பிக்யூ டிஷன் சூப்பராக எடுப்பு எறியது போல் ரெண்டு டைப் ஆஃப் ஃபிஷ்ஷும் நல்லா ரெடியாகிடுச்சு இப்போ வாழையில் கொஞ்சம் கிஞ்சி கொஞ்சம் கிஞ்சி இருக்குது இந்த வாழைய ஃபிஷ்ஷும் சூப்பராக ரெடியாச்சு ரெண்டு ஃபிஷ்ஷும் சூப்பராக ரெடியாகிடுச்சு வா சூப்பரான பார்பிக்யூ ஃபிஷ் வீட்டிலே சூப்பராக ரெடியாகிடுச்சு இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி.